السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ. ویلکم بیک ٹو مائی چینل اسلامیکل روہی سید. میں روہی سید. ஸோ ரீசெண்டாக ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு, புர்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நிறைய விதமான ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு. எங்கள் கான்செப்ட் தான் முஸ்லீம் பெண்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கணவன் இழந்த பெண் வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறா, தென் ஒரு அதர் ரிலீஜியஸ் பர்சன் வந்து வித்இன் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணுறாங்க. இதுதான் மேட்டர். ஸோ நம்ம சேனலை முஸ்லீம் பர்சன்ஸ் மட்டும் பார்க்குறது கிடையாது, அதர் ரிலீஜியஸும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு கான்செப்ட் என்னென்னா, முதல்ல இந்த கான்செப்டில் இத்தான் அப்படின்றது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈவன் தான் முஸ்லீம்லேயும் கூட தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இந்த கான்செப்டில் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. இது ஸோ ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு பெண், ஹஸ்பண்டை இழந்த ஒரு பெண் வந்து 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்கணும். அதாவது அப்படின்னா என்னென்னா, தன்னோட வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்கணும், மற்ற ஆண்களை பார்க்கக்கூடாது. மற்ற ஆண்கள் அப்படின்னா மகரம் இல்லாத ஆண்களை பார்க்கக்கூடாது, அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது. அது தவிர நம்ம சொந்தத்தில் இருக்கவங்க அவங்களெல்லாம் பார்க்கலாம், பட் வீட்டுக்குள்ளே இருக்கணும். எதுக்காக அந்த 4 மாதம் 10 நாட்கள் அப்படின்னா, முதல்ல இத்தான்ற வேர்டுக்கான மீனிங் என்னென்னா, திருமணத்திற்காக காத்திருத்தல். ஸோ அந்த பொண்ணுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகக்கூடிய வயசு மறுபடியும் அப்படின்றப்போ அந்த பொண்ணு வந்து திருமணத்துக்காக இந்த நாட்களில் காத்திருக்கணும். ஸோ எதுக்காக அந்த 4 மாதம் 10 நாட்கள், ஒருவேளை அந்த கணவன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா, மைட் பி அவங்க கன்சீவ் ஆக சான்சஸ் இருக்குது. கணவன் இழந்தாலும் அவங்க வயிற்றில் ஒரு கருவு இருக்கும். அந்த குழந்தை உண்டாயிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நாட்கள். அப்படியே இல்லைனாலும் ஒருவேளை அந்த பொண்ணு இத்தால இல்லாமல், அதாவது 4 மாதம் 10 நாட்கள் இல்லாமல் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதமோ 3 மாதமோ இருக்கப்போ இந்த பொண்ணு கன்சீவ் ஆக தெரிஞ்சால் இந்த குழந்தை யாரோடது? அந்த ரெண்டாவது கணவன் இந்த குழந்தைய ஏற்றுப்பாங்களா? ஒருவேளை ஏற்றுக்கிட்டாலும் அதுக்கடுத்து அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையோட கம்பேரிட்டிவ் என்ன மாதிரி இருக்கும்? இதெல்லாம் திங்க் பண்ணி தான் இத்தான்ற ஒரு கண்டென்ட் வந்து நம்ம குர்ஆனில் இடம்பெற்றிருக்குது. ஸோ இதுதான் இதோட முழுமையான முழுக்கமான பொருளே. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணுன்றக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஒருவேளை அந்த பொண்ணு கணவன் இல்லாதப்போ அந்த பொண்ணுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, வெளியே போய் சம்பாதிச்சாதான் அப்படின்னா, அதுக்கும் அல்லாஹால அனுமதி கொடுத்துருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு பெண் வந்து அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி என்னோட கணவன் இறந்த பின்னாடி என்னோடய குடும்பத்துக்கு வறுமை நிலை இருக்குது, நான் வெளியே போய் சம்பாதிச்சாதான் ஏதாவது பண்ண முடியும் என் குழந்தைகளுக்காகவும் சாப்பாடுக்காகவும் சொல்கிறப்போ அவங்க அதுக்கு அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இந்த எந்த பேசிக்கான விஷயமும் தெரியாமல் அந்த டைரக்டர் எப்படி படம் எடுத்தாருன்னு தெரியல. பேட் பீப்புள் சி ஈவன் குட் அஸ் அ பேட். அல்லாஹ் பாதுகாப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தலம் பரக்கத்து.